अव्यक्त समिगे जून इरंडाम तेदी। विघ्नों का सामना करने के लिए पहले चाहिए परखने की शक्ति, फिर चाहिए निर्णय करने की शक्ति। விக்னங்களை தடைகளை எதிர்நோக்குவதற்கு முதலில் நமக்கு பகுத்தறியக்கூடிய சக்தி தேவைப்படுகிறது. பிறகு தீர்மானிக்கக்கூடிய சக்தியை நாம் காரியத்தில் உபயோகிக்கின்றோம். ஜப் நிர்ணய கரேங்கே யஹ மாயா ஹை வா யதார்த்த ஹை, ஃபாயதா ஹை வா நுக்சான். அப்போ நம்ம இதில் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறேன், ஒரு சேவை, ஒரு வேலை, இதை ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை நான் சரிவரமாக செய்து கொண்டிருக்கின்றேனா, நான் என்ன செய்துட்ருக்கேனோ இதன் மூலமாக இந்த ஆத்மாவிற்கு நன்மை இருக்கா அல்லது நஷ்டத்தில் இருக்கிறேனா. மாயை என் முன்னாடி இருக்குது, அதாவது இந்த சூழ்நிலை என் முன்னாடி இருக்குது, இது வந்து ஒரு வெறும் சூழ்நிலை தானா அல்லது மாயனுடைய வேறு ஏதாவது ஒரு ரூபமா? அலக்கால்கி பிராப்தி ஹே வா சதா கால்கி பிராப்தி ஹே. ஆனால் பாபா நமக்கு சொல்கிறார் இல்லையா, அந்த மாயை கூட பலவிதமான ரூபங்களில் ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப கவர்ச்சிகரமானதாக வரும். அதாவது அது நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது மாயை, இதனால் நான் வந்து தப்பு கர்மம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாதான். அவ்வளோ அதுக்கு வந்து ஒரு நியாயப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் என் மனதில் வரும், இது சரிதானே, இது சரிதானே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அது என்னை வேறு பக்கம் திசை திருப்புவதற்கு வரக்கூடிய ஒரு மாயை. எனவே என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காரியம், அந்த செயல் மூலமாக எனக்கு நான் செய்ய போகின்ற காரியம் அல்லது செயல் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி அல்ப காலத்தினுடையதா அல்லது சதா காலத்தினுடையதா, இப்படி நாம் பகுத்தறியக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். பரக்னேகே சா ஜோ சமய பர் டி நிர்ணய கர்த்தேய உண்மை சகன் சக்தி ஸ்வத ஆஜாத்திய. ஆக அந்த பகுத்தறியக்கூடிய சக்தியின் கூடவே நாம் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தோம் என்றால் அப்பொழுது நமக்கு அந்த சூழ்நிலையை எதிர்நோக்குவதற்கான, பொறுத்து கொள்வதற்கான சக்தி கிடைக்கின்றது. எனவே இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி சரியா வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி இது சரியா தவறா அல்லது இது மாயையா இது லாபமா நஷ்டமா அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். जिनकी निर्णय शक्ति तेज होती है वो कभी हार नहीं खा सकते। யாருடைய முடிவெடுக்கக்கூடிய சக்தி மிகவும் கூர்மையானதாக இருக்கின்றதோ அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஏன்னா கூட இருக்கிறது யாரு, சர்வசக்திவான். நம்ம எதனுடைய ஆதாரத்துல ஒரு முடிவெடுக்கிறோம், சோ முடிவெடுப்பதற்குமான ஆதாரம் என்ன அப்படின்னா பாபா மற்றும் ஞானம். அதனால தான் பாபா என்ன சொல்றாரு, எப்போவுமே நீங்கள் என்னுடைய குடை நிழலுக்கு உள்ளவே இருங்க, என்னுடைய இதய சிம்மாசனத்திலேயே இருங்க. அதனுடைய அர்த்தம் பாபாவை நான் கூடவே வச்சுக்கிறேன். அப்போ அந்த மாயையினுடைய வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் என் முன்னால வரவே முடியாது. எப்படி வந்து வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல இருட்டு இல்லை, இருட்டுங்கிறது என்ன, வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அங்கே ஒரு லைட் போடுறோம் அல்லது ஒரு விளக்கை ஏற்றி வைப்போம், ஸோ அந்த இருட்டு போயிடுது இல்லையா. அதுபோல் நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு வீணான எண்ணம் வருதுன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த விஷயத்தை பற்றிய ஒரு தெளிவில்லை, அதனுடைய சரியான ஞானம் இல்லை. எனவே அங்கே நாம் பாபா கூட வச்சுக்கிறோம், இல்லை அந்த நேரத்தில் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு முரளியை எடுத்து படித்தோம் அப்படின்னா கூட அதில் பாபா நமக்கு நாம் என்ன ஒரு கேள்வியை மனதில் வச்சுருந்தோமோ அந்த கேள்விக்கான சரியான ஒரு ஆன்சர் கொடுத்துருவார். அந்த ஞானத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும், அதன் பிறகு நம்முடைய புத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாகிடும். நல்லது. ஓம் சாந்தி.